நாங்களும் வந்தோம் தென்னறியாமலே ஆடுவாங்க போயிடோ போயிடோ நீங்க நீங்க பண்ற தப்பு என்னன்னாப்பா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லாம இன்னும் சொல்லிட்டீங்களா அம்மா நீங்க வந்து அமீரருடைய நான் கேட்டேன் இப்ப சொன்னேன் நீங்க ஆமா சொன்னீங்க உங்க யாரு பா தம்பி நடராஜா उड़े
ஆட்டுப்பாலில் தயிர் பால் நெய் போர் இல்லை பசுமாடு ரொம்ப காலம் கேட்டு அறுபது 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எரும மாடு பசுமாடு அப்பெல்லாம் ஆட்டோ அப்பெல்லாம் ரிச்சா ரிச்சா போகிற ரிச்சா கைவண்டி அப்பெல்லாம் ரிச்சா ரிச்சா எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஒரு மணி ரிச்சா தான் இருந்துச்சு முத முத இந்த விசிறிய வீசணுன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு கோயிலுக்கு பக்தர் வராங்க அவளுக்கு இந்த சேவை செய்யணும் அவங்க வேர்க்காம போகணும் அப்படிங்கிற ஒரு என்ன இருந்துச்சு நல்லது செய்வோம் நம்ம செஞ்சா என்ன நன்மை தானே ஏற்கனவே ஒருத்தர் வீசிட்டு இருக்காரு அதாவது சின்ன பையனா இருக்கும் போது சொல்லுங்க ஏற்கனவே கோயில்ல வீசிட்டு இருக்காங்க நீங்க கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது அவரை பார்த்து அவர் கூட பழக்கமாகி அடிக்கடி போறேன் அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டேன் டெய்லி போறேன் பாட்டுலாம் கடைக்கு போறேன் அவர் முழு நேரமா வீசுவாரா அது அவரும் காலையில வீசிட்டு வேலைக்கு போயிருவாரா அது யாரு தாமதாவது இருப்பாரு அது எப்போ ஒரு நாள் போகுது நான் போகும் இருந்தார் அவர் அப்ப நானும் அதே மாதிரி ரொம்ப வாங்கி அவர் வீசிருக்காரு விழுந்துடும் காவடி வரும் நீங்களே பாத்துக்கிறீங்க வெளியா குடுத்தது சரி இப்ப நீங்க இளமையா இருக்கும் போது ஒரு விசிறி வச்சிருந்திருக்கீங்க அது வந்து வெயிட் இப்பயும் அதே வெயிட்ல இருக்க விஷயத்தான் வச்சிருக்கீங்களா இல்ல மாத்திருக்கீங்களா அதே விஷயம் ஓலைக்கு அப்புறம் காத்து கிடைக்கும் அந்த துளுமையான காத்து சரி இப்ப நீங்க இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க இல்ல விசிறி வீசுனீங்க இல்லையா அப்ப வந்து வீட்டுல யாரும் ஒண்ணும் உங்களை எதிர்ப்பு சொல்லலையா பையன் வந்து சகலப்பட்டாரு சின்ன பையனா இருக்கும் போது ஆமா அப்ப சின்ன பிள்ளை அவரு பிறகு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் செஞ்சேன் எங்க அப்பா அம்மா எல்லாம் வருத்தப்பட்டேன் இப்ப இல்ல பிள்ளைங்க அப்பா கல்யாணம் நான் கல்யாணம் வந்தாரு அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா அண்ணன் சந்தோஷம் அப்பா ரொம்ப கஷ்டமான நேரம் உழைக்க முடியாத நேரம் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ரூபாய் பத்து பேர் அரசுக்கும் போது வெளிய கொண்டு கொடுக்கிறது முடியாது பசு வசதி கிடையாது
அந்த ஊர்ல அறுவடை பண்ணி அப்படியே பண்டமாட்டு மூலமா பக்கத்து ஊர்ல அப்படி அப்படியே அந்த டவுனுக்கு கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் காசு வச்சு விக்கிறது அந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச காசு கொரோனா காலம் கொரோனா காலம் என்னடா அப்பதான் பத்து பைசா இதெல்லாம் ஓஞ்ச பண்ண பத்து பைசா பத்து பைசா ஒரு பைசா அஞ்சு பைசா அப்பதான் நானே வந்துச்சு மக்களுக்கு இது செம்பு காசு முன்னால செம்பு காசு இருந்துச்சு செம்பு செம்பு விட்டாலு மாலனா மரணா காலனா அப்புறம் செம்பு காசு பாத்துருக்கேன் போட்ட காலனா அப்புறம் வந்து செம்பு தான் இருக்கும் அப்புறம் விட்டாலு அப்புறம் ஈயம் அப்புறம் வெள்ளி இதுதான் மாறினப்ப வெள்ளி சொல்றேன் ஆமா இப்ப சில்வர் மெட்டல்ல வந்துருச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் நான் அதே மாதிரி எல்லா ஊருமே எங்கெங்க ஆலைகள் இருக்கு கோயம்புத்தூர் மருதமலை கோயம்புத்தூர் திருநெல்வேலி நெல்லைப்பரப்பு கோமதி அம்மா கன்னியாகுமரி எல்லா இடத்துலயுமே பீசா இடம் கிடையாது கோடிக்கணக்கான இடங்கள்ல இந்த காதி இருக்கு அஞ்சு விஷயம் வச்சிருக்கீங்களா பெரிய விஷயம் வச்சிருக்கேன் தொட முடியாது திருமால பெரிய ராம் போட்டுருக்கேன் அங்கே வச்சிருக்கீங்களா திருமால காது ரதாசத்தம்பி பெருமோச்சவம் மாதம் மாதம் போவேன் இங்கிலீஷ் மாதம் பெரிய நான் போல வீட்டுல சொல்ல மாட்டேன் எங்க அம்மா வருத்தப்படு எங்கதான் போனேன் சொல்ல மாட்டேன் வந்துருவேன் சொல்லிட்டு போடா சொல்ல மாட்டேன் வந்துருவேன் உங்களை காண வீடே தேட நீங்க ஊரு ஊருக்கு போயிருக்கீங்க நைட்டே ஓடி தருவேன் நைட்டே வந்துருவேன் தெரியாம போய் ஒரு ஏழு பிள்ளை கேளுங்க எனக்குறம் அவங்க அவங்க வழியில
ஊருக்கு போன விஷயம் தான் தெரியும், எதுக்கு போனாலும் தெரியாது. அப்படி சொல்லாது உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு நாள் கல்யாணம் சொல்லலாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். அதாவது உங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி உங்க சம்மதிக்கு வச்சு கல்யாணம் மாட்டேன், சிறு போட மாட்டேன். சொல்லுங்க. நடராஜா.